காசியில் இருந்தால் நேராக சொர்க்கம்தான் என்று நினைத்து பலர் காசியில் போய் இருக்கிறார்கள். மதங்கள் தாங்கள் ஒழுங்கும் இடங்களை தாங்களாகவே தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் போய் சேரும் இடம் ஒன்றுதான். All these things were relevant when India was geographically very small. Now 2,500 miles from Kashmir to Kanyakumari. In those days we had very selected cities. I have gone to Cambodia, I saw a map of 16th century. In India they have mentioned only four places. Ujjaini, Kanchivaram, and Kaashi, and Bhuvaneshwar. Only four places in the whole map of 11th century. So all these thoughts of Kaashi, Rameswaram, this, that were relevant when we had precisely few places. So they selected Kaashi was the holy place and Ganga Nadi is good. And Ganga water is not polluted with all the pollutions. அந்த அங்கே வந்து காசி விஸ்வநாதர் இருக்காரு. அதெல்லாம் ஒரு கான்செப்ட்ஸ். காரணம் என்னன்னா, பாரதியார் சொன்னிருப்பாங்க, காசி நகர்ப்புறவர் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கல்வி செய்வோம் அப்படின்னா, காஞ்சியில் இருக்கிற காசியில் இருக்கிற பண்டிதர்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கறதுக்கு காஞ்சிவரத்தில் நாம் ஒரு கல்வி செய்வோங்கிற மாதிரி. ஈவன் பிஃபோர் ஏதோ ரேடியோ ஆர் இட் வாஸ் ஜஸ்ட் கமிங். அந்த காலத்தில் இட் வாஸ் சப்போஸ் டு பி வெரி knowledge, a place filled with a lot of knowledgeable people. The key center for Vedas and other things. Now, so in recent times, Mukku Raiyangar vandu set kondela cancer, mulunga mudiyala Paramacharya enna kootittu poraaru. Paramacharya enna solraaru, inga Calcutta la or office podukom, Kashiyila irundhu periya periya Vedic scholars la kootittu poi 18 புராணங்களை வேதவியாசர் வந்து பிரிண்ட் பண்ணுவோம், அப்போ இவன் பேசுவான்னு சொன்னார். அதே மாதிரி பின்னால் பேசினோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அண்மையில் 1932 இந்த 2000 இந்த மாதிரி காசியினுடைய மகிமை அதெல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி. இன்னொரு தடவை யாரும் போகிறாங்க, போகிறபோது அவர் சொல்கிறார், இப்போ பெரியவாள்லாம் இன்றைக்கும் காசியில் தானே காக்காவாக இருக்கா அப்படின்னாங்க. பெரியவங்க அங்கேயே இருக்காங்கிற மாதிரி. ராமசரத் குமார் சாமி ஆல்சோ இஸ்ரம் காசி வரலி. அவர் ஒரு நாள் ஒரு துணி இப்படி காய போடுற போது அந்த கொடியில ஒரு பறவை கீழே விழுந்தது, செத்து போகுது. அதை பூமியில புதைச்சிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள போறபோது அங்கிருந்து அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சுன்னா அவர் இந்த மாதிரி ஞானி ஆனாருங்கிறது அவருடைய வாழ்க்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முத்துசாமி தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காசியில போய் சங்கீதத்தை தான் கத்துட்டு சரஸ்வதி தியானம் பண்றார். அப்போ சரஸ்வதி சொல்றது, நாளை காத்தால நீ கங்கையில போய் முழுது அப்படின்னு. அவர் போய் கங்கையில முழுகிற போது கையில ஒரு வீணை கிடைக்கிறது. அந்த வீணையை பார்த்தா அதுல ஹே ராமன் எழுதி இருக்கு. அந்த வீணை தான் வச்சு முத்துசாமி தீட்சிதர் பாடிட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல திருத்தணி முருகன் கிட்ட வரும்போது திருத்தணி முருகன் தாம்பூர எச்சில் அவர் கொடுக்குறாரு. அதை மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டேஸ்ல மதுரை மீனாட்சியை பத்தி பாடிட்டு மதுரை மீனாட்சியிலேயே ஐக்கியமாயிட்டாரு. இந்த முத்துசாமி தீட்சிதரோட கதை. அவர் தான் கமலாம்பாள் திருவாரூர் பாட்டெல்லாம் பாடினது. திருவாரூர் கமலாம்பாள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது அவர் தான் பாடினார். உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். காசி ஹஸ் பிளேட் எ வெரி பிக் ரோல் இன் தி சிந்து கல்ச்சர் அந்த இதில். பட் ஓவர் எ பீரியட் நிறைய பொல்யூஷன்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு க்ரௌடு அதனுடைய பெனியா அந்த மாதிரி நிறைய பொருட் ஆயிடுச்சு. இட் லாஸ்ட் அந்த ஓல்டு சாங்கிட்டி அண்ட் லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட். இப்போ காசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப அழுக பிடிச்ச ஊர். அந்த ஊர் பக்கம் போனால் நான் காஃபி கூட சாப்பிட்றதில்லை. ஏன்னா காசி கயிறெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பால் கறந்து வச்சுருப்போம் அந்த பாத்திரங்களில். அதில் தண்ணி இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் அழுக்கு பிடிச்ச கையை தொலைக்கி தொலைக்கி எடுப்பான். ஒரு லாக்டோமீட்டர் வச்சு பார்த்தா திரும்பி வச்சு கை போட்டுருப்பாங்க. இது எப்படி நான் காப்பி சாப்பிடுவேன் அந்த பாத்திரம் போட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழுக்கு பிடிச்ச ஊர். இன்னைக்கு அந்த சாங்கிட்டி இல்லை. பட் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கும்பமேளா நடந்தது. நார்மலாக நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா தே வில் ட்ரை டு ரூட் த பில்கிரிம்ஸ்.
அவங்களுக்கு அந்த ஏன்ஷியன் டிசிப்ளின் இருக்கிறதுனால 5 ரூபாய்க்கு பூரி மசாலா அண்ட் ஒரு டீ 5 ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஏமாத்தாம அவ்வளோ பியூர் குவாலிட்டியில பூரி டீ எல்லாம் அந்த பக்தர்களுக்கு தான் கொடுத்தாங்களாம். திசை எங்க ஊருக்கு நீங்க விருந்தாளிகளா வந்திருக்கீங்க, அதனால நாங்கள் உங்களை ஏமாத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அஜித்ஜி தேவோபவ கன்செப்டா அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்கு அதனுடைய அந்த வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னும் இருக்கு காட்சியில. So that they said we should appreciate. And in those days, the Kaashi Yatra was supposed to be a very holy thing. And the national integration could have caught my mind. Our Kaashi Yatra is a Ganga Yatra, Kavadi Katiti, and Sikh Varuanga. Rameshara Yatra, Ramananda, and Abhishek Pandit, Rameshara to Manala Kondubi Kaashi Yatra. It's not the Kalta Kaashi Yatra. அது காரணம் இன்டகிரேஷன், அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக காசி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா சிகா சிகான்னு வரும், காசி 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 காசினா சிகா சிகா சிகான்னு வரும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காசி பிகாஸ் அந்த விராட் விஸ்வரூபமாகிய பரமேஸ்வரன்றில் அது அந்த தலைங்கிற சிரசுங்கிற பாகமாக இருக்கு, அதனால தான் சிகை அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த ஐயர்கள் கூட என்னென்னா மொட்டை போட்டால் கூட அங்கே ஒரு 4 முடி வச்சுப்பாங்க, இந்த இடத்துல 4 முடி வச்சுப்பாங்க, குடிமி மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அது சிவனுடைய தலையாக இருக்குங்கிற ஒரு பாவம் அந்த மாதிரி இருக்கு. மகான்களை பொறுத்த மாத்திரம் அவங்களுடைய இறுதி முடிவுங்கிறது எதை வச்சு வருதுன்னா நம்ம எல்லாருடைய உடம்புலையும் 5 பொருள் இருக்கும் சொல்லியிருக்கேன், ஆகாசம் காற்று மண் நீர் நெருப்பு. எல்லா பாயசம் தான், எல்லா பாயசத்துலேயும் பால் இருக்கும், பச்சை கற்பூரம் இருக்கும், ஏலக்காய் இருக்கும், முந்திரி பருப்பு திராட்சை இருக்கும். ஆனால் அரிசியில் பண்ணால் அரிசி பாயசம், சேமியா பாயசம், தேவரிசி பாயசம், கோதுமை பாயசம், ரவா பாயசம் எல்லாம் வேறு வேறு, அது மெயினாக ஒன்று இருக்கும், மீதியெல்லாம் சேர்ந்தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடம்புல 5 புதங்கள் இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு பிருத்திவி தத்துவங்க அவங்ககிட்ட ஏற்ற எலமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், சில பேர் ஆகாச தத்துவம், சில பேர் வந்து அக்னி தத்துவம், சில பேர் வாயு தத்துவம், ஜல தத்துவம்லாம் இருக்கு. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா சீதா தேவி என்ன பண்ணினா பூமி பிழக்க பூமி கையில் போனான், ஏன் பூமாதேவி எங்கிருந்து வந்தாலும் அங்கே போறான். அண்ட் திருஞான சம்பந்தம் முடிச்சு ஜோதியில கலந்தார், பட்டணத்தால் காற்றுல கலந்தார், ராமனும் சரையு நதியில ஜலசமாதி ஆனார், அண்டு வாரியார் ஏரோப்ளைன்ல போற போதே ஆகாசத்துல சேர்ந்து விட்டாரு. அது மாதிரி எங்கிருந்து வந்தாங்களோ அதுல அவங்களுடைய மெர்ஜன் நடக்கும், தூக்கலா எது இருக்கோ அதுல அவங்களுடைய ஆத்மா போய் கரையும். ஸோ இது ஒரு காரணம் எதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி. ஸோ எல்லாரும் எல்லா இடத்துலையும் சாக முடியாது, சாகத்துக்கு நிர்ணயங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஜானகியோட சீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா ஒருத்தர் இருந்தார் கேசவ ஐயான் பேர், கேசவ ஐயர். அவர் ரொம்ப பாயசமே, அவர் என்னை பார்த்து முதல் நாளே சொல்றது நான் கும்பிட்ற மணப்பள்ளிக்கா பகவதி தான் பகவான் சொல்வார், அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச மனுஷன். தண்ணியை பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும், நிறைய பூஜைலாம் பண்ணுவார். அவர் எவ்வளோ ஞானின்றதுக்கு ஒரு உதாரணம், அவருடைய சொத்தெல்லாம் விற்று அவர் இதில் இருந்தார், எக்ஸ்போர்ட்ல இருந்தார், சொத்தெல்லாம் விற்று பிள்ளைகளுக்கெல்லாம் 60-60 லட்சம் ரூபா அந்த காலத்திலேயே பேங்க்ல எப்படி போட்டு நீங்க எல்லாம் யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாது, உத்தியோகத்துக்கு போக கூடாது, இந்த 60 லட்சம் ரூபாய் வட்டியில வச்சுக்கிட்டு நல்லா உபநிஷத்து வேதங்கள்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கத்து கொடுத்துட்டு வேற போயிட்டாரு. எவ்வளவு ஒரு இந்த காலத்துல பாசிபிளா அது துட்டு ஆசை யாரையா விடுமா, அழகா செட்டில் பண்ணிட்டு மேல ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ 1997 கைலாஷ் நிலங்கரையில் இருக்கேன். அப்போ கேசவையில் என்கிட்ட வந்தார், வந்து சுவாமிகளே நான் கோவிந்து வர போகிறேன், அனாயாசம் மரணம் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. யாராவது அப்படி கேட்பாங்க, இன்னும் கூட்டம் வச்சுன்னு வந்ததில் உட்காந்துருக்குன்னு கேட்குறாங்க. தவிர நான் கோவிந்து வர போகிறேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு டெத் அங்கே வரணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண போனேன். இட் ஸோ ஹேப்பன் நான் இப்படி கைலாஷுக்கு போயிட்டேன், அவர் கோவிந்து வரும்போய் 2வது நாள் இறந்துட்டேன். இது வரைக்கும் கோவிந்தபுரத்தில் இருக்கிறவரே அங்கே செத்தது கிடையாது, அவர் அந்த சின்சிரிட்டியா பர்பஸ் இருந்ததுனால கோவிந்தபுரத்துல தான் அவர் ஒரு 40 பக்கம் நோட்ல ஒரு உயில் எழுதி வச்சு போயிருந்தார்.
பிள்ளைகளுக்கு பொண்ணுங்களா அதில் சொன்னாங்க எனக்கு சன்னியாசி ஆகணும்னு ஆசை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒத்துக்கலை, அதனால் நான் இறந்த பின்னால் எனக்கு கேசவானந்தான்னு ஒரு சன்னியாச நாமம் வச்சு நானே ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன் பெரிய பாலத்துக்கிட்ட, அந்த இடத்துல எனக்கு சிவசமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி சேர்த்துக்கிட்டார். இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சிவசங்கர் பாபாவை கேட்டுட்டு நடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் உண்மையில் நடக்கிற விஷயங்கள் இருந்ததுதான் சொல்றேன். ஸோ எவ்ரிவான் ஒரு இன்ட்யூஷன்ல அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது போகுது என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்கும், அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய டெத்தை டிசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ காஞ்சி பரமாச்சாரியாரெல்லாம் அவருக்கு தெரியாது ஏதாவது இருக்க முடியுமா டிசைட் எல்லாருக்கும் சொன்னார். நான் அடக்கமான பின்னாலும் என்ன இப்போ வந்து கலவையில் என்னுடைய 68வது மடாதிபதி இவர் 69 அங்கே வந்து சமாதிகளை பண்ணிட்டு போகட்டும். இப்போ இருக்கிற மடாதிபதிகள் என்ன பண்ணாங்க, அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தால் தான் டிவோட்டிஸ் வருவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு மடத்தை நடத்துறதுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும். ஆனால் இவங்க பரமாச்சாரியார் சொன்னதையே கேட்காம காஞ்சிபுரத்திலே அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் பண்ணிட்டாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கும் போது இவங்க எல்லாம் பரமாச்சாரியாருக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சுட்டு அங்க பக்கத்துல ஒரு மசூதி இருக்கு காஞ்சி மடத்துக்கு பக்கத்துல, அந்த மசூதிக்காரங்களை கூப்பிட்டு நாங்க வேற மசூதி உங்களுக்கு கட்டித்தரோம், நீங்க இந்த நமாஸ் எல்லாம் பண்றது பரமாச்சாரியாருக்கு தியானத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு இந்த மண்டூபங்களையும் சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் மாப்பெரியவருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கூப்பிட்டாரு, இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமாதிரிலாம் பண்ணாதீங்கோ, அவங்க நமாஸ் படிக்கிறத கேட்டு தான் எனக்கே அலாம் கார் மாதிரி இருந்துச்சு, நான் ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அதையும் கெடுக்க பார்க்கறீங்களா நீங்க அப்படின்னா. அவ்வளவு நோபல் பரிசன், அவ்வளவு நோபல் பரிசு கூட இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல, பட் அவர் ரொம்ப ரொம்ப பெரிய நிலையில் இருந்தார். அண்ட் ஸோ இஸ் கண்டென்ஷன் வாஸ் டு கெட் செட்டில் இன் கலவைன்றதுக்காக சொல்றேன், ஆனால் விட்டாங்களா இவங்க விடலை பாரு. அதனால் நீங்கள் காம திங்க் பண்ணிகிட்டே வந்தது தெரியும். பட்னத்தா அப்படி ஒரிஜினல் பேர் திருவெண்காடன், மாயவரத்துக்கு பக்கத்தில் திருவெண்காட்டில் பிறந்தாரு, அதனால அவர் பேர் திருவெண்காடன். பட்னத்தார் அங்கே பிறந்து திருவிடை மருத்துவரில் அவருடைய சிஷியனாகிய பத்ரகிரிக்கு கடவுளோட மெஞ்சாகத்துக்கான அனுகிரகத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மோசம் இல்லையாங்கிறார். அப்போ உள்ள இருந்து அசரின்னு கேட்குறது, என்ன நம்புறதோட என்னை நம்பினே அவனை நம்பினா மோசம் சீக்கிரம் கிடைக்கணும், உள்ள பார்த்து வரது தெரிஞ்சுக்கணும், நீ ஊர் சுற்றின்றது எப்போ பேய்கரும் இருக்கிறதோ அன்னைக்கு உனக்கு மோட்சம் தாங்க. ஸோ எங்கே பிறந்தார் திருவெண்காடில், கடைசியில் சுற்றி வளைச்சி இங்கே திருவத்தியூருக்கு வந்து அங்கே பெய் கரும்பு இருக்குது, சரி நம்ம முடிவு எடுக்கணும்னு சொல்லி பசங்களெல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு இந்த கூடக்குள்ளே நான் போவேன், நீங்கள் வந்து 3 தடவை என்னை கூப்பிட்டா நான் வெளியே வருவேன். ஸோ அந்த மாதிரி 2 தடவை விளையாட்டு காட்டுறாரு, ஒவ்வொரு தடையும் கூடையில் அவங்க மூடி வைக்கிறாங்க ஆனால் வெளியிலிருந்து வருவார். 3வது தடவை வரவே இல்லை. அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணார், அவர் காற்றுல ஒடுங்க இமெர்ஜென்சி அது காற்றுல பஞ்சாயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் காரண காரியங்கள் இருக்கும், நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தால் தெரியும். கிருஷ்ணன் இருந்தார், அவர் இப்படி கால வச்சு உட்கார்ந்தார். தூரத்தில் ஜரா என்ற வேடன் பார்த்தான், மானோட ஃபேஸில் நினச்சி அம்பு விட்டான். அப்போ அந்த கால் வழியாக அந்த அம்பு ஒரு மரத்துக்கிட்ட போய் நிற்கிறது, அந்த கால் வழியாக அவருடைய உயிர் பிரியுது. ஏன் அப்படி பிரியுது, நம்ம உடம்புல ஒவ்வொரு சக்தியும் இருக்குது, நம்ம மூச்சில் ஓடுறவர் வாயு பகவான், நம்ம நெற்றியில் இருக்கிறவர் சூரியன், நம்ம மன சந்திர ரூபம், நம்ம ஹார்ட் இருக்கே முகப்பெருமான் முருகப்பெருமான், நம்ம வலதுகை இந்திரன், அந்த மாதிரி நம்ம பாதம் விஷ்ணு. ஸோ அவர் விஷ்ணுங்கிறதுனால அவருடைய பாதம் வழியாக அவருடைய உயிர் பிரிஞ்சு போச்சு, ஜராயிர வேடல் இருந்த அம்பினாலே பிரிஞ்சு போச்சு. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். அண்ட் வி கான்ட் சே அம்பி காலத்தில் ராகவேந்தர் இருந்தார், அவர் மந்திராலயத்தில் நான் ஜீவசமாதியாகிறேன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார், ஒரு நாள் சிஷ்யாரோட உட்கார்ந்து இருக்காரு, அப்போ ஒரு துளசி மலை ஆகாசத்திலிருந்து வந்து விழுது, அவர் இப்படி கையெழுத்து கும்பிட்றாரு, சிஷ்யெல்லாம் கேட்குறாங்க என்னான்னு. அவர் சொல்கிறார், வேதவியாசர் ஆகாசர் புஷ்பகுமாரத்தில் போயிருந்துருக்கார், நான் இன்னும் 2 வருஷம் 2 மாதம் 2 நாளில் ஜீவசமாதி ஆகணும்னு உத்தரவு கொடுத்துட்டார், இந்த துளசி மாதிரி அவர் தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கார், அதனால் இன்னும் 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் ஆகணுமே நான் ஜீவசமாதி ஆவேன், என் குழியில் உட்காந்துட்டு நான் அந்த மாதிரி உருட்டிகிட்டே இருப்பேன், எப்போ அந்த மாலை உருட்டுறது நின்று போச்சோ அப்போ மேலே கல்லை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் ஜீவசமாதி. அங்கேயும்
அப்படின்றதுக்கு அதுவலி சுல்தான் சொல்றான், நீங்க நல்ல இடத்துக்கு இந்த மந்திராலயத்தை எது கேட்கறீங்க, ஒரே பாறையா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் பிரகலாதனா இருந்த போது இந்த இடத்துல யாரும் வளர்த்துருக்கேன், அந்த பவர் இங்க இருக்கு, அதனால இங்கதான் சமாதியம். அப்ப தான் பிரகலாதனா இருந்ததும் தெரிகிறது. அதுக்கப்புறம் வியாசராயரா வந்து ராகவேந்திரனா வந்து இந்த இடத்துல பிரகலாதன் யாரும் பண்ணியிருக்கான்னு சொல்ல தெரிகிறது அவரு. ஸோ வை சோஸ் மந்திராலய சமாதி ஜீவ சமாதி. அவர் பிறந்தது சிதம்பரம் பக்கத்துல பூனகிரியில ஒரு மாதவ பிராமண குடும்பத்துல பிறந்தாரு. மந்திராலயத்துல திரும்பி விழுந்துறாரு. திங்க் பண்ணி பாருங்க, சிறுடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்தாரு, அவர் வந்து சிறுடியில போய் ஒடுங்கினாரு. ஏன், அவர் கபீர்தாசராக இருந்தபோது அவருடைய குருவாயிருந்த ராமானந்தருடைய சமாதி சிறுடியில் இருக்கு, அதனால அந்த இடத்துக்கு போறார். ராகவேந்திரர் அதே மாதிரி தான், ஒரு கல்லை காட்டி இந்த கல்லு தான் இந்த தொலைசு மாட அடிக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் எழுந்துங்கிறாங்க. சொல்றாரு, ராமர் வனவாசம் போறச்ச இந்த கல் மேல போய் நேரம் உட்காந்துருந்தாரு, அதனால இந்த கல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா. அப்போ பிரகலாத அவதாரம் என்பது மச்சக்கூர்மை வராக நாரசிம நாலாவது அவதாரம், ராமாவதாரம் என்றது ஏழாவது அவதாரம். அப்ப நாலாவது அவதாரத்துல பிரகலாதனா வந்தவர், ஏழாவது அவதாரத்துல வந்தவர் அவர் எந்த கல் மேல உட்கார்ந்தாருன்னு சொல்றாருன்னா, இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவல் ஜர்னிஸ் ஆர் ஆல் எட்டர்னல், யூ கேனாட் கன்ஃபைன் தட் டு எனர்ஜி. பல விஷயங்கள் இருக்கு இந்த சமாதிகளாக இருந்த பத்தி.